ஸ்டார்ட்அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட உள்ளது. For more details visit tnstartupfest.com. ரஷ்யாவின் நிலவை நோக்கிய லுனா 25 விண்கலம் சோயூஸ் 2 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. லுனா 25 விண்வெளி பயணம் இனிமையாக இருக்கட்டும் என இஸ்ரோ வாழ்த்து தெரிவித்துள்ளது. 1976 ஆண்டு ரஷ்யா முதன்முதலாக நிலவிற்கு விண்கலம் அனுப்பிய நிலையில் 47 வருடங்களுக்கு பிறகு ரஷ்யா நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது. சோயூஸ் 2 ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் 11 தேதி இந்திய நேரப்படி அதிகாலை 4:40 மணிக்கு லூனா 25 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. மாஸ்கோவில் இருந்து 5500 கிலோமீட்டர் கிழக்கில் இருக்கும் ஓஸ்டோச்னி காஸ்மோட்ரோம் ஏவுதளத்திலிருந்து விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. லூனா 25 திட்டம் 2021 வருடமே செயல்படுத்த வேண்டியது என்றும் கொரோனா உக்ரைன் போர் காரணமாக தள்ளிப்போனதாகவும் ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. லூனா 25 விண்கலம் 5 முதல் 7 நாட்களில் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கும் என ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். 1800 கிலோ எடை கொண்ட லூனா 25 செயற்கைக்கோள் நிலவின் தென்துருவ பகுதியில் மேற்பரப்பில் உள்ள பனிக்கட்டிகள், கனிமங்கள், எரிபொருள், ஆக்ஸிஜன், குடிநீர் போன்றவற்றை ஆய்வு செய்ய இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் லூனா 25 திட்டத்திற்கு இஸ்ரோ வாழ்த்து தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலிருந்து லூனா 25 நிலவை நோக்கிய பயணம் இனிமையாக அமையட்டும் என்றும் விண்வெளி பயணத்தில் சந்திப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நா பாலவெற்றிவேல். ஸ்டார்ட்அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட உள்ளது. For more details visit tnstartupfest.com.